ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஏற்கனவே தெரிஞ்ச டிப்ஸாக இருந்தாலும் பிகினியர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸாக இருந்தாலுமே ரீவன் பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, கிச்சன் யூஸ்ஃபுல் டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, பிகினியர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை, நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே போல் நான் குக்கிங் வீடியோஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே பாட் பாட்டை பிரித்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வாட்ச் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். பேஸ்கெட்ஸ் இப்போ மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ச் அண்ட் மேட்சாக வைக்கும்போது கிச்சன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நீட்டாகவும் இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து திங்ஸ் நிறைய டம்ப் பண்ணி வைக்காமல் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சு அதுக்குள்ளேயே நம்ம இதெல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மெயின்டெனன் பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லாமே மேட்ச் அண்ட் கலராக வச்சுருக்கேன். எல்லாமே இந்த தீம் பாருங்கள், ப்ளூவாக இருக்குது. ஸோ ஆயில் பாட்டில்ஸ், இந்த பேஸ்கெட்டு, இந்த பேஸ்கெட்டு எல்லாமே. ஸோ இதில் எனக்கு தேவையானது அடிக்கடி யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல், கத்தி, லைட்டர், இடுக்கி, அப்புறம் உட்டன் ஸ்பூன்ஸ், அப்புறம் 2-3 கத்திங்க, இந்த மாதிரி எல்லாமே நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்புக்கு போகலாம். இப்போது ரெண்டாவது டிப்ஸுக்கு வந்துட்டோம். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம வந்து தயிர் போட்டு வைப்போம். ஸோ வந்து நம்ம நைட்டில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா புளிக்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். ஸோ காலையில் நம்ம குக்கிங் பண்ணும்போதே நம்ம வந்து இந்த தயிர் எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கூலிங் எல்லாம் குறைஞ்சி ஒரு நார்மல் பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் கூலிங்கோடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கோல்டு வர வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கிங் பண்ணுற டைமிங்க்கும் அதுக்கும் ரொம்பவே சரியாக போயிடும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் நம்ம வந்து குக்கிங் பண்ண ஆரம்பிக்கும் போதே வெளியே எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மூணாவது டிப்ஸுக்கு போயிடலாம். நானும் அப்படி தான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ மூணாவது டிப்ஸுக்கு வந்துட்டோம். மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் வீட்டில். அப்படி யூஸ் பண்ணும்போது சில்வர் ஸ்பூன் போட்டோம்னா அதில் பார்த்திங்கன்னா துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக் ஸ்பூனோ இல்லை செராமிக் ஸ்பூனோ இந்த மாதிரி மர ஸ்பூனோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நான் வந்து மர ஸ்பூனும் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனும் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அந்த சின்ன குட்டி ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா அதில் துருப்பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பூன்ஸ் வந்து இப்படி மாற்றி கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பிகினியர்ஸெல்லாம் வந்து ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்கு
போகலாம். அதே போல் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா நான் வந்து டிப்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம். இப்போது நாலாவது டிப்ஸுக்கு வந்துட்டோம். நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து கவுண்டர் டாப்பில் ஒரு ஈர துணி வச்சுருக்கேன். இந்த ஈர டவல் வந்து இப்போ தான் நான் வந்துட்டு கிச்சன் வந்து ஓவரால் க்ளீன் பண்ணினேன். க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி கவுத்திட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் நீட்டாக துடைச்சிட்டு அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இப்போது க்ளீன் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் அந்த ட்ரை கிளாத் வச்சு நான் வந்து நல்லா ஒரு தடவை துடைச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது. இப்போ இந்த ஈர டவலை வந்து நம்ம கிச்சனில் வச்சுட்டு நம்ம மறந்துடுவோம். ஸோ சம்டைம்ஸ் மறந்துடுவோம். இப்போ இந்த ஈர டவலை இப்படியே நம்ம வைக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அலசு அலசிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாம் வந்து வெயிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து காஞ்சிக்கும். ஸோ வீட்டில் வந்து இந்த சின்ன சின்ன கொசு வராமல் நமக்கு தவிர்க்கிறதுக்கு இதுவும் ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அஞ்சாவது டிப்ஸுக்கு வந்துட்டோம். அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஆர்ஓ மிஷினுக்கு கீழே வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணி வச்சுடுவேன். ஸோ நமக்கு வந்து என்ன தான் நம்ம மிஷின் போட்டிருந்தாலும் நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணீர் ஒப்பி வச்சுருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. திடீர்னு கரண்ட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மந்த்லி பார்த்திங்கன்னா ஒன் டைம் கரண்ட்டு நிறுத்தி வைப்பாங்க. அந்த டயத்தில் அப்புறம் நம்ம அந்த தண்ணி வந்து கேனில் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க. அப்படி ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்கிறதுக்கும் சரி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி டக்குன்னு நாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது பிகினியர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இது வந்து தெரியாமல் வந்து நம்ம தான் மிஷின் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்காமல் விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த டயத்துக்கு அந்த தண்ணியை வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இன்னும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம். இப்போது ஆறாவது டிப்ஸுக்கு வந்துட்டோம். ஆறாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது இங்கே இந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் அடுப்புக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஜக் வாட்ரு வச்சுருக்கேன். என்ன தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஜக்கு வாட்ரு வச்சுக்கலாம். எதுக்காகனா குக்கிங் பண்ணும்போது டக் டக்குன்னு நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதில் ஆர்ஓ தண்ணி தான் நான் ஃபில் பண்ணி வைப்பேன் குக்கிங்க்கு. ஸோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்களோ பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அவசரத்தில் குக்கிங் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம போயிட்டு மிஷின்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இது நேரம் வந்து அதிகமாக போகும். இது வந்து நேரம் டைம் வந்து நமக்கு சேவிங் ஆகும். இந்த டிப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகினியர்ஸ்க்கு ரொம்பவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்புக்கு போகலாம். இப்போது ஏழாவது டிப்ஸுக்கு வந்துட்டோம். ஏழாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கி கொஞ்ச நாள் ஆகுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குட்டி குட்டி கிண்ணங்கள் எல்லாமே நான் வந்து அப்படி தான் வந்து இந்த பேஸ்கெட்ஸில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பேன். என்ன தான் நம்ம நிறைய பாத்திரம் நம்ம வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்கு யூஸ் பண்ணும்போது அது கிடைக்காது. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வாங்கி வந்து அதில் ஃபுல்லாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸோ இல்லை நமக்கு என்ன பொரியல் வைக்கணுமோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக்சிக்கு யூஸ் பண்ணுற ஜார்ஸ் மூடி இது எல்லாமே வந்து இந்த ஒரு பேஸ்கெட்லேயே நான் வச்சுருக்கேன். இந்த ஒரு பேஸ்கெட்லேயே இருக்க வச்சுருக்கேன். இது வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுடுவேன். அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ்கெட்ஸ் எல்லாம் நிறைய மாடலில் நிறைய ரேட்டில் ஆன்லைன்லேயும் சரி ஸ்பார்லேயும் சரி
நம்ம கடைங்களிலும் கிடைக்குது, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிச்சனில் நம்ம என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த 7 டிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, 7 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு, அதே போல் குக்கிங் வீடியோ வேணுமா, என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் எனக்கு வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நிறைய டிப்ஸ் வீடியோ இது ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகினியர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா வந்து நான் மாடுலர் கிச்சன் தான். நான் மாடுலர் கிச்சன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் நம்ம நமக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், சில வெசல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிராசரி ஐட்டம், இதெல்லாம் நான் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன், இது எல்லாமே போன வீடியோவில் நான் வந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த நான் மாடல் கிச்சன் வந்து நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு அது ரொம்பவே கரெக்டாக இருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி பக்கெட் வச்சுருக்கேன், அது வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது. இது பாத்திரம் விளக்கிற கூட பெருசு போட்டு வச்சுருக்கேன், அதில் எப்பீத்துக்கு ஒரு 2-3 பை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய கிச்சன் மாடல், இப்படி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிச்சன் எப்படி ஆர்கனைஸ்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். மீண்டும் அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் சில ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஓவரால் வியூ இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே.